சந்தனாவின் பதட்டமான குரலை கேட்ட ஹரிஷ், என்னாச்சு சந்தனா, ஏன் இவ்வளவு டென்ஷனா பேசுற என்று கேட்டான். ஹரி, நாம நினைச்ச மாதிரியே அந்த அப்பாவோட ஃப்ரெண்டு பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடிட்டாங்களா? அங்க ஆபீஸ்ல ஒரே பிரச்சனையா இருக்கு. நீ வர வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. நான் ஆட்டோ பிடிச்சு போறேன், நீ நேரா அங்க வந்துரு சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டாள் சந்தனா. சந்தனா அவசரமாக சொன்னாலும் என்ன நடந்திருக்கும் என்பதை ஹரிஷால் புரிந்து கொள்ள முடிந்தது. நேத்து நைட்டு தான் மொத்த பணத்தையும் டிரான்ஸ்பர் பண்ணதா கேள்விப்பட்டேன். அதுக்குள்ளேயே ஓடிட்டான், கண்டிப்பா அவன் ஏமாத்துவான்னு தெரியும். அதுக்குன்னு இவ்வளோ சீக்கிரமாவா? அனுராதா பாட்டியும் அந்த கார்த்திக்கும் ஆடுற ஆட்டத்துக்கு இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கண்டிப்பா வேணும் தான். ஆனா இதுல ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா, இந்த யோசனையை சொன்னது நம்ம மாமனாரா போயிட்டாரு. அதனால இந்த பிரச்சனையில சந்தனாவும் பாதிக்கப்படுவா. இப்ப என்ன பண்ணலாம்? யோசித்த ஹரிஷுக்குள் ஒரு ஐடியா உதித்தது. பேபி, உனக்காக மட்டும்தான் நான் ஏஜே ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்றேன். கண்டிப்பா இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கு. மனதிற்குள் நினைத்தவன் தன்னுடைய போனை எடுத்து நீண்ட நாட்களாக அழைக்காமல் இருந்த ஒரு நண்பனின் நம்பரை அழுத்தினான். சொல்லுடா, என்ன அதிசயமா கால் எல்லாம் பண்ணிருக்க? நானா இருக்கனா செத்துட்டேனான் கூட இத்தனை நாள் நீ கவலைப்படல. மறுமுனையில் ஒரு ஜாலியான ஆண் குரல் கேட்டது. டேய், இதெல்லாம் நான் கேட்க வேண்டிய கேள்விடா, ஹரிஷ் சிரித்து கொண்டே சொல்ல. அதனாலதான் மாப்பிள்ள நான் முதிக்கிட்டேன். அந்த பக்கம் இருந்தும் சிரிப்பு சத்தம் கேட்டது. சரி ராகவ், இதெல்லாம் நம்ம அப்புறமா டீல் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ உன்னோட ஹெல்ப் ஒன்று தேவைப்படுது. எனக்காக நீ ஏஜே கம்பெனி கூட போய் ஒரு பார்ட்னர்ஷிப் பத்தி பேசணும். ஹரிஷ் நிதானமாக சொன்னான். உனக்கு இல்லாத ஹெல்ப்பாடா? கண்டிப்பா செய்யறேன். ஆனா ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ராகவ் யோசனையுடன் கேட்டான். ஏஜே கம்பெனி என் ஒய்ஃப் ஃபேமிலியோட தான். இப்போ அவங்க ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என் மாமனார் தான். ஸோ என்னோட ஒய்ஃபுக்காக நான் இந்த ஹெல்ப்பை பண்ணியாகணும். ஆனால் வேறு சில இஷ்யூஸ் இருக்கிறதுனால என்னால் நேரடியாக அதை டீல் பண்ண முடியாது. உன்னோட எக்ஸ்போர்ட் கம்பெனி ரொம்ப நல்லா போயிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதனால் நீ போய் பேசுனா அவங்களுக்கு சந்தேகம் வராது. இது கூட நீ உன் கம்பெனி பேரில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் முன்னாடி பார்ட்னர்ஷிப்பில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலான்னு பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதை இப்போ ஆரம்பிக்கலாம். எங்களோட ராஜேஸ்வரன் ஃபேமிலி பிஸ்னஸுக்கு கீழே நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதில் ஒன்று உன் பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணித்தரேன். ரெண்டு பேருக்கும் 50-50 ஷேர்ஸ். ஆனால் நான் பேக்ரவுண்டில் மட்டும்தான் இருப்பேன். நீ தான் அதோட ஓனர்னு எல்லாரும் நினைக்கணும். இப்போதைக்கு என் பேர் எங்கேயும் வெளிவரக்கூடாது. அந்த கம்பெனி மூலமாக நீ ஏஜே கம்பெனிக்கு பார்ட்னர்ஷிப் பேச போகணும். எவ்வளவுக்கு கேட்கணும், என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் அனுப்பி வைக்கிறேன். என்ன புரிஞ்சுதா? சுருக்கமாக கூறி முடித்தார் ஹரிஷ். அதெல்லாம் நல்லாவே புரியுது மாப்பிள்ள. நான் ஆனால் போட்டிருக்க சட்டை உன்னோடது அதானே? நீ சொல்ற வேகத்திலேயே இது ரொம்ப எமர்ஜென்சின்னு தெரியுது. லக்கிலி நானும் இப்போ சென்னையில் தான் இருக்கேன். அதனால உடனே போய் அவங்க கிட்ட பேசுறேன். கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் கூட அப்புறமா பார்த்துக்கலாம். பட் இன்னைக்கு அவங்க கிட்ட சொல்றதுக்கு ஒரு நேம் வேணுமே. ராகவ் யோசித்தான். என்ன மறந்துட்டியா? நாம தான் முன்னாடி பேசி வச்சிருந்தோமே. என் பேரோட முதல் ரெண்டு எழுத்தும் உன் பேரோட முதல் ரெண்டு எழுத்தையும் சேர்த்து ஹரான்னு வைக்கலான்னு பேசிட்டு இருந்தோமே, அதையே சொல்லு. அப்புறம் நீ ரொம்ப யோசிக்கிற அளவுக்கு அவனுக்கு அறிவாளியெல்லாம் இல்லை. இப்போ நடக்கிற பிரச்சனையில் யாராவது ஹெல்ப் பண்ணா போதுன்னு தான் நினைப்பாங்க. அதனால நீ எதை பற்றியும் யோசிக்காம தைரியமா இப்போ பேசலாம், ஹரிஷ் நம்பிக்கையாக கூறினார். அவ்வளவுதானே மாப்பிள்ளை, கலக்கிடலாம். நான் அவங்களோட பேசி எல்லாம் ஓகே பண்ணிட்டு உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ராகவ் சொல்ல, தேங்க்ஸ் ராமச்சான் என்று நன்றி கூறி போனை வைத்தான் ஹரிஷ். அதே நேரத்தில் ஏஜே கம்பெனியின் ஹெட் ஆஃபீஸில் அனுராதா பாட்டியின் மொத்த குடும்பமும் கூடியிருந்தது. அந்த பெரிய மீட்டிங் ஹாலில் சென்டரில் இருந்த சேரில் அனுராதா சோகத்துடன் உட்கார்ந்திருந்தார். மற்ற சேர்களில் அமர்ந்திருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவரும் டென்ஷனாக இருக்க மதிவாணன் எல்லோருக்கும் முன் கை கட்டி தலைகுனிந்து நின்றிருந்தார். மதிவாணா, உன் ஃப்ரெண்டு எங்க போனான்னு இப்போவாவது சொல்றியா? அனுராதா கோபமாக கேட்டார். எப்போதும் ஒருவருக்கொருவர் சலசலவென்று பேசிக் கொண்டிருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்று வழக்கத்துக்கு மாறாக அமைதியாக இருந்ததுடன் மதிவாணனை வெறுப்போடு பார்த்து கொண்டிருந்தனர். நீ எங்க கிட்டலாம் என்ன சொன்ன மதிவாணா? உன்னை நம்பிதானே நாங்கள் எல்லாரும் எங்க ஷேர் அமௌண்ட் அப்படியே தூக்கி கொடுத்தோம். இப்போ அந்த பணம் எங்க? ஒருவர் கோபத்துடன் எழுந்து கத்தினார். ஒரே நைட்ல நம்மளோட எல்லா பணமும் போயிருச்சுங்கிறத என்னால நம்பவே முடியல. இன்னொருவன் மதிவாணனை முறைத்தான். பிளீஸ், நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். அப்பா ஆல்ரெடி போலீஸில் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அவங்க சீக்கிரமாகவே அந்த ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. சந்தனா அவர்களை சமாதானப்படுத்த முயற்சித்தாள். என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி, அதனால் நாம் கொஞ்சம் பொறுமையாகவே பேசுவோம். எப்படியாவது அதை கண்டுபிடிச்சு நம்ம பணத்தை வாங்கிடலாம், திலகா தன் பங்குக்கு கூறினார். ஆனால் அதையெல்லாம் கேட்கும் நிலையில் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை. அவர்கள் எல்லோருமே மதிவாணன் மீது பயங்கர கோபத்தில் இருந்தனர். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? கிட்டத்தட்ட நம்ம கிட்ட இருந்த கேஷ் அத்தனையும் அதில் இன்வெஸ்ட் பண்ணதுனால கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப மோசமாக இருக்கு. இப்படியே போனால் கண்டிப்பாக கம்பெனியை இழுத்து மூடுற நிலைமைக்கு தான் வரும். அது கூட நம்ம ஏதாவது செஞ்சாகணும். ஒருவர் உள்ள நிலைமையை எடுத்து சொல்ல மற்றவர்களின் மனதில் அதை நினைத்து திகில் பரவியது.
மதிவானனாலும் அவ்வளவு பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது. அனுராதா மட்டும் அங்கு இல்லை என்றால் எல்லோரும் சேர்ந்து அவரை அடித்து கொன்றிருப்பார்கள். அந்த அளவிற்கு அவர் மீது வெறியாக இருந்தனர். அம்மா, இப்படி ஆகும்னு நான் சத்தியமா கனவுல கூட நினைக்கல. நேத்து நைட்டு தான் மொத்த பணத்தையும் அவனுக்கு அனுப்பி வச்சேன். ஆனா இன்னைக்கு காலையில இருந்து அவனை கான்டாக்ட் பண்ணவே முடியல. மதிவாணன் கிட்டத்தட்ட அழும் குரலில் சொன்னார். இப்படி காணாம போயிட்டான்னு கைய பிசைஞ்சிட்டு நின்னா எப்படி? நீ தொலைச்சது 1 ரூபா 2 ரூபா இல்ல, போனா போகட்டும்னு விடுறதுக்கு கிட்டத்தட்ட 300 கோடி. நீங்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி அவ்வளோ பணத்தை வாங்கிட்டு போய் யாரோ ஒருத்தங்கிட்ட தூக்கி கொடுத்துட்டு இப்போ அவனை காணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒருவர் ஆத்திரத்துடன் கேட்டார். மேடம், நம்மளோட ஃபினான்ஷியல் பார்ட்னர்ஸ் எல்லாரும் கம்பெனிக்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் நேராக இங்கே தான் வந்துகிட்டு இருக்காங்க. கம்பெனியின் ஸ்டாஃப் ஒருவர் கதவை தட்டி சொல்லிவிட்டு போனார். பின்னாடியே கோட் சூட் அணிந்த கொஞ்ச பேர் உள்ளே வந்தனர். அந்த கூட்டத்தின் நடுவில் ஒரு பெண்மணியும் இருந்தார். இன்ஃபார்ம் பண்ணாமல் வந்ததுக்கு சாரி, பட் எங்கள் கம்பெனியில் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் உங்கள் கம்பெனியோட வச்சிருக்கிற ஃபினான்ஷியல் கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சுக்கிறதாகவும் நாங்கள் பண்ணியிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் உடனே திருப்பி தரணும்னு பேசி முடிச்சிருக்காங்க. அந்த பெண்மணி இறுக்கமான முகத்துடன் கூற அதை கேட்டு அனுராதா அதிர்ச்சி அடைந்தார். சடனாக ஏன் இப்படி பண்ணுறீங்க? நம்ம ரெண்டு கம்பெனியுமே ரொம்ப வருஷமாக பிஸ்னஸ் டீலிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது என்று அவர் கவலையுடன் கேட்டார். எங்களோட மேடம் உங்ககிட்ட உண்மையான காரணத்தை சொல்ல யோசிக்கிறாங்க. அது என்னன்னா, நீங்க உங்களோட எல்லா சொத்துக்களையும் யாரோ ஒருத்தங்கிட்ட ஏமாந்துட்டதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நீங்க செஞ்ச முட்டாள்தனமான வேலையால எங்களோட பணம் வீணாகிறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதனால நாங்க இன்வெஸ்ட் பண்ண மொத்த பணத்தையும் திருப்பி கேட்கிறோம். அந்த பெண்மணியின் அருகில் இருந்த கோட் சூட் மனிதன் பட்டென்று உண்மையை போட்டு உடைத்தார். மேடம், நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எங்களோட நிலைமை அவ்வளவு மோசமா இல்ல. இந்த முடிவை பத்தி நீங்க திரும்பவும் ஒரு தடவை நல்லா யோசிச்ச பரவாயில்ல. சொல்லும் போதே அனுராதாவின் குரலில் நடுக்கம் தெரிந்தது. இப்போது அந்த பெண்மணி நேரடியாக பேசினார். சாரி, இதுல நாங்க செய்யறது எதுவுமே இல்ல. அப்புறம் நாங்க எதுவும் தப்பாலாம் கேட்கல. நம்ம கான்ட்ராக்ட்ல இருக்கிற மாதிரி தான் நடந்துக்கிறோம். நாங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் மட்டும் இப்ப நீங்க திருப்பி கொடுத்தா போதும் என்றார். அவர் பேசி முடித்தவுடன் அங்கு வந்திருந்த மற்ற கம்பெனிக்காரர்களும் தாங்கள் செய்த இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை கேட்டனர். ஏஜே குடும்பத்தால் அவ்வளவு பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது என்ற முடிவுக்கு ஆல்ரெடி அவர்கள் வந்திருந்தனர். அதனால் அந்த குடும்பத்திற்கு சொந்தமான ரியல் எஸ்டேட் நிலங்கள், அவர்களின் வீடுகள் ஆகியவற்றை போட்ட பணத்திற்கு ஈடாக பறிமுதல் செய்வது பற்றி பேசத் தொடங்கியிருந்தார்கள். அதை கேட்ட ஏஜே ஃபேமிலியின் மெம்பர்ஸ் கோபமடைந்து அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இப்படி நமக்குள்ள வீணா சண்டை போடுறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் என்று மேஜையில் தட்டிய அனுராதா சத்தமாக கூறினார். நீங்க எங்களுக்கு எந்த சமாதானமும் சொல்ல முடியாது. சட்டப்படி கான்ட்ராக்ட்ல இருக்கிறத மட்டும்தான் நாங்க கேட்கிறோம். சோ உங்களுக்கு வேற வழி இல்லை. அப்படி நீங்க மறுத்தா அந்த பெண்மணி முடிக்காமல் நிறுத்த அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது அங்கிருந்த எல்லோருக்கும் புரிந்தது. மேடம், நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நாங்க கண்டிப்பா உங்களோட பணத்தை திருப்பி தந்துடுறோம். ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அவன் ரொம்ப வருஷமா பிசினஸ் பார்ட்னர்ஸா இருந்திருக்கும். அதுக்கு மரியாதை கொடுத்தாவது எங்களுக்கு நீங்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அனுராதா கிட்டத்தட்ட கெஞ்சினார். சரிங்க அனுராதா, உங்க மேல வச்சிருக்கிற மரியாதைக்காக மட்டும்தான் நான் இதை செய்யறேன். உங்களுக்கு 1 வீக் டைம் தரேன். அதுக்குள்ள எங்க எல்லாரோட பணமும் வந்தாகணும். இல்லாட்டி நாங்க இதை கோர்ட் மூலமா டீல் பண்ண வேண்டியிருக்கோம் சொன்ன அந்த பெண்மணி அதற்கு மேல் பேச எதுவும் இல்லை என்பது போல கிளம்பி சென்று விட்டார். அனுராதா தளர்ந்து போய் நாற்காலியில் சாய்ந்தார். ஒரே வாரத்தில் அவர்களது பங்கான 200 கோடி ரூபாயை எங்கிருந்து திரட்டுவது, அதே நேரத்தில் மதிவான நண்பனிடம் கொடுத்து தொலைத்த 300 கோடி ரூபாயை எப்படி திரும்ப பெறுவது, யோசிக்க யோசிக்க அவருக்கு பைத்தியம் பிடிப்பது போல இருந்தது. நம்ம சந்தனாவோட ஹஸ்பண்ட் ஹரீஷுக்கு, தீபக் ரவிச்சந்திரன், ஹைரா இன்டர்நேஷனல் கம்பெனி ஓனர் ஹைரான்னு நிறைய பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஹரீஷ் மூலமா அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாமா? ஒருவர் தயக்கத்துடன் இந்த யோசனையை கூறினார். பாட்டிக்கு ஹரீஷை சுத்தமாக பிடிக்காது என்று அங்கிருந்த எல்லோருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது பாட்டி அவரிடம் உதவி கேட்பாரா என்ற சந்தேகம்தான் அவர்களின் தயக்கத்திற்கு காரணம். அவர்கள் எல்லோரும் மாற்றி மாற்றி இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் அங்கே வந்த ஸ்டாஃப், ஹரா கம்பெனியிலிருந்து மிஸ்டர் ராகவ்னு ஒருத்தர் உங்களை பார்க்கறதுக்கு பெர்மிஷன் கேட்டிருக்காரு என்று கேட்டான். அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த மீட்டிங் ஹால் கதவை தள்ளி கொண்டு ராகவ் உள்ளே நுழைந்தார். ஹாய், நான் தான் ராகவ். இங்க அனுராதா மேடத்தோட நான் பேச முடியுமா என்று கேட்டார். பிளாக் சூட்டில் பார்ப்பதற்கு பளிச்சென்று இருந்தவனை ஏஜே ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவரும் ஆச்சரியத்துடன் நோட்டமிட்டனர். எஸ், நான் தான் அனுராதா. உங்களுக்கு என்ன வேணும்? பாட்டி முகத்தை சுழித்து கொண்டு கேட்டார். நான் பிசினஸ் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமா உங்ககிட்ட பேசலான்னு வந்தார். இந்த வார்த்தைகளை ராகவ் சொன்னதும் அந்த இடமே பரபரப்பாக மாறியது. மிஸ்டர் ராகவ், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அனுராதாவும் ஆர்வத்துடன் கேட்டார்.
அனுராதா மேடம், உங்ககிட்ட பணம் இல்லைங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். என்னால் உங்களுக்கு உதவ முடியும். அதுக்கு பதிலாக உங்களோட கம்பெனி மூலமாக சென்னையில் என்னோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ இந்த டீல் நம்ம ரெண்டு பேருக்கும் மியூச்சுவலாக நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ராகவ் புத்திசாலித்தனமாக காய்களை நகர்த்தினார். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா ஏஜே கம்பெனி இந்த பிரச்சனையிலிருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். நாமளும் அந்த ஹரிஷ் கிட்டலாம் போய் ஹெல்ப் கேட்க தேவையில்லை. சந்தோஷப்பட்ட அனுராதா, ஓகே ராகவ், இந்த டீலோட கண்டிஷன்ஸ் என்ன என்று கேள்வி எழுப்பினார். மீண்டும் ஒரு முறை ஏமாற அவர் தயாராக இல்லை. அது ரொம்ப சிம்பிள் தான். ஏஜே கம்பெனிஸ்லேருந்து எனக்கு 60% ஷேர்ஸ் வேணும். அதுக்காக நான் 500 crores வரைக்கும் பணம் கொடுக்க தயாராக இருக்கேன். இதில் எந்த கோல்மாலும் கிடையாது. பணத்தை கையில் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் சைன் பண்ணால் போதும். ராகவ் அவர்களை நேருக்கு நேராக பார்த்து கூறினார். அவர்கள் அனைவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். இந்த பணத்தை வாங்கி கடனை அடைப்பதுடன் பிஸ்னஸையும் தூக்கி நிறுத்தி விடலாம். ஆனால் 60% ஷேர் என்பது கிட்டத்தட்ட கம்பெனியையே எழுதி கொடுப்பது போல. அதை நினைத்து சிலர் எதிர்ப்பு தெரிவிக்க அனுராதா தீவிரமாக யோசிக்க தொடங்கினார். கடைசியாக ஒரு முடிவுடன் நிமிர்ந்தவர், ராகவ் உங்கள் ஆஃபர் என்னமோ நல்லதாக இருக்குது, ஆனால் 60% ரொம்ப அதிகம். நீங்கள் அதை பற்றி மட்டும் இன்னொரு தடவை கன்சிடர் பண்ணக்கூடாதா என்று கேட்டார். மேடம், நான் இங்கே பிஸ்னஸ் தான் பண்ண வந்தேன், சேவை கிடையாது. உங்கள் கம்பெனியோட நிலைமை எதேச்சு எனக்கு தெரிய வந்துச்சு. ஆல்ரெடி நானும் இங்கே பிஸ்னஸ்க்காக ஒரு நல்ல பார்ட்னரை தேடிக்கிட்டு இருந்தேன். உங்கள் கம்பெனி அதுக்கு சரியாக இருக்கும்னு தோணுச்சு, அதனால தான் உங்களை அப்ரோச் பண்ணேனே தவிர மற்றபடி உங்கள் கூட தான் பார்ட்னர்ஷிப் வச்சாகணும்னு எனக்கு எந்த கட்டாயமும் இல்லை. இப்போ நான் ஓகேன்னு சொன்னால் கூட என்னோட டீல் அக்செப்ட் பண்ணிக்க வெளியில் ஏகப்பட்ட கம்பெனிஸ் காத்துக்கிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு 5 minutes டைம் தரேன், அதுக்கு மேலே சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் என்ற ராகவ் தான் ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேன் என்பதை நிரூபித்தான். கடைசியில் அவன் எதிர்பார்த்த முடிவுதான் கிடைத்தது. 500 crore rupees 60% ஷேர்ஸை எழுதி வைக்க அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். வெரி குட். அப்படின்னா நான் என் வக்கீல் கிட்ட பேசிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ண சொல்கிறேன், நீங்கள் அதை நல்லா படித்து பார்த்துட்டு சைன் போட்டால் போதும் என்றவன் அவர்களுடன் மரியாதை நிமித்தமாக கை குலுக்கிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். ஹைராவின் புது ஷோரூமிலிருந்து வெளியே வந்த ஹரிஷுக்கு ராகவிடமிருந்து பிளான் சக்சஸ் என்ற ஒரு மெசேஜ் வந்தது. அதிலிருந்த டீட்டெயில்ஸை பார்த்து கொண்டிருந்தவனின் முன்னால் ஒரு பிளாக் கலர் பென்ஸ் கார் சர் என்று வேகமாக வந்து சடன் பிரேக் போட்டு நின்றது.